ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்கப் ரிமூவர் இல்லாமல் மேக்கப் எப்படி நம்ம ரிமூவ் பண்றதுன்றத பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேக்கப் ரிமூவர் இல்லாமல் நம்ம எப்படி மேக்கப்பை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாகவும் ப்ளஸ் லோ பட்ஜெட்லையும் நம்ம பார்க்க போறோம். நான் வந்து இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஆயில்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு வெட் டிஷ்யூ. இது ரெண்டே ரெண்டு போதும். இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நம்ம பியூர் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். பியூர் கோகோனட் ஆயில்னால் கடையில் எங்கேயும் விற்காது, செக்கில் ஆட்டினது அந்த மாதிரி. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து பேபி ஆயில், மசாஜ் ஆயிலாகவும் இருக்கலாம், அது ஹெட்டில் அதை ஹேர் ஆயிலாகவும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில ஹெவி மேக்கப் அப்படின்னு சொல்ல முடியாது, சும்மா கொஞ்சம் ரஃப்பாக நான் எல்லா மேக்கப்பும் இந்த ஐஷேடோ, ஹைலைட்டர், அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். அப்புறம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணும்போது பார்ட் பார்ட்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நம்ம மேக்கப்பை வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம், ஆனால் நம்ம தூங்கும்போது மேக்கப் இல்லாமல் தான் தூங்கணும். ஈவன் அது நம்ம காஜல் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். இப்போ நான் வந்து 3 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். அந்த 3 ஸ்டெப்ஸ் பிரகாரம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் வந்து லிப்பில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் போதும். ஸோ அதை நல்லா வந்து மசாஜ் பண்ணுற அளவுக்கு ஜென்டிலாக நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம வெட் டிஷ்யூ எடுத்துருக்கோம். வெட் டிஷ்யூனா வெட் டிஷ்யூ மட்டும் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் நீங்கள் வந்து காட்டன் கிளாத் அந்த மாதிரி வந்து ஈரம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குயிக்காக வந்துடும் பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து இப்போது ஐபார்ட் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம எதுக்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸில் வந்து நம்ம ஐலைனர், காஜல், மஸ்காரா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம போடும்போது அது பிளாக்காக இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே பரவி பிளாக் ஆகிடும். அதனால நம்ம தனித்தனியாக பண்ணுறோம். அதையும் இதே மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் பார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஃபுல்லாக நமக்கு போடக்கூடிய ஃபவுண்டேஷன், காம்பேக்ட், அதுக்கப்புறம் லூஸ் பவுடர், இந்த மாதிரி சம்திங் ஏதாவது போடுவோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜென்டலாக மசாஜ் கொடுத்துட்டே பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதே மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. டோட்டலாக நம்மளோடது எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். நம்ம சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த மாதிரியான சாஃப்ட்னஸ் கிடைக்காது, அதே மாதிரி க்ளீனாக ஆகாது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் க்ராஸ் செக் பண்ணுறதுக்காக ஒரு புது டிஷ்யூ எடுத்து அகெயின் நம்ம தொடச்சி பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.